வணக்கம். அதிமுக வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து கேபி முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் வந்து தீவிர ஆலோசனையில் இருக்காங்க. சில எம்எல்ஏக்களும் வந்து அவங்க கூட ஆலோசனையில் இருக்காங்க. அந்த ஆலோசனையில் சில முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் அவசரப்பட்டு செயல்பட்டுட்டோமோ, ஓபிஎஸ்ஸை வந்து கட்சியிலேருந்து நீப்பாட்டினது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவர் வந்து தேர்தல் ஆணையம், நீதிமன்றம் இதுக்கெல்லாம் போயிட்டே இருக்கிறாரு. அதை தாண்டி பார்த்திங்கன்னா அன்றைக்கி பொதுக்குழு செயற்குழுலாம் கூட்டி ஒட்டுமொத்தமாக வந்து இடைக்கால பொதுச் செயலாளராக வந்து எடப்பாடி பழனிசாமி தேர்வு பண்ண அந்த மாதிரி சமயத்தில் கூட இவர் வந்து தலைமை அலுவலகத்துக்கு போயிட்டு அதை சீல் வைக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அடிதடி சீல் இப்படி வச்சு போயிட்டாங்க. இவர் வந்து இடைக்கால பொதுச் செயலாளராக ஆன பிறகு கூட தலைமை அலுவலகத்துக்கு வரவே முடியல. மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த தலைமை அலுவலகத்தை வந்து திரும்ப மீட்கிறதுக்கான போராட்டம் இறங்கியிருக்காங்க. அது அவ்வளோ சுலபத்தில் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே ஓபிஎஸ் தரப்பும் தலைமை அலுவலகத்துக்கு சீல் வச்சதை எடுக்கணும்னு சொல்லி போயிருக்காங்க. இப்படி ரெண்டு பேருமே மாறி மாறி இருக்கும்போது இப்போ இவங்களுடைய அவசர ஆலோசனை கூட்டம்லாம் எங்கே நடத்துறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்காங்க. தனியார் ஹோட்டலில் தான் வச்சு நடத்த முடியும். ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி இப்போ அரசு பங்களாவில் தான் அவர் இருக்கிறாரு. எதிர்கட்சி தலைவருங்கிறனால அரசு அவருக்கு ஒரு வீடு ஒதுக்கியிருக்காங்க. அந்த வீட்டில் வந்து ஆலோசனை கூட்டம்லாம் நடத்திக்கிட்டே இருக்காரு. இதுக்கும் வந்து என்ன செஞ்சிட்டார் ஓபிஎஸ் வந்து சபாநாயகருக்கு ஒரு தபால் போட்டிருக்காரு. அந்த தபாலில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் வந்து அவருக்கு ஒதுக்கப்பட்ட பங்களாவில் வந்து ஆலோசனை கூட்டம்லாம் நடத்திக்கிட்டு இருக்காரு, அது சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து ஒன்று, அதிமுக தலைமை அலுவலகம் சீல் எடுக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு தனியாக மண்டபம் பிடிச்சி நம்ம பண்ணணும், இல்லை அப்படின்னா தனியாக வீடு பிடிச்சி அலுவலகம் செயல்படுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். ஏன்னா ஹோட்டலில் வச்சு ஒவ்வொரு ட்ரிப்பும் ஆலோசனை கூட்டம் நடத்துறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கும் அப்படிங்கிறனால அது வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுட்டு இவங்க தனியாக இப்போ வந்து ஒரு வீடு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதிமுக அலுவலகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு ஒன்று பார்க்குறதுக்கு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் வந்து அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிட்ட சில எம்எல்ஏக்களுக்கு வந்து கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி எடப்பாடிகிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இவர் ஒரு 18 பேரை கட்சியை விட்டு நிப்பாட்டுற அப்படின்னா அவர் ஒரு 22 பேரை கட்சியை விட்டு நிப்பாட்டிகிட்டு இருக்காரு. ஓபிஎஸ் இப்படி மாறி மாறி நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. கட்சி உண்மையான கட்சி யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத வந்து நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் அறிவிக்கணும். அது வரைக்கும் வந்து கட்சி இப்படி தான் போயிட்டே இருக்கும். இவர் அவரை நிப்பாட்டுவார், அவர் இவரை நிப்பாட்டுவார், இப்படி மாற்றி மாற்றி தொண்டர்கள் மத்தியில் ஒரு குழப்பம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசியிருக்காங்க. அவசரம்லாம் படலை, இதுதான் சரியான சமயம், எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் வந்து கட்சியை கைப்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2011-2016 வந்து திமுக வந்து எதிர்கட்சியாக இருந்தனால தான் ஸ்டாலின் வந்து தொடர்ந்து அவர் வந்து திமுகவில் இருக்க முடிஞ்சது. ஆட்சி அமைச்சிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மூக்க அழகிரி வந்து கட்சியை உடைச்சிருப்பார், கட்சி உடஞ்சிருக்கும், திமுக வந்து இப்போ நம்ம இருக்க நிலைமைக்கு ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லி பழனிசாமி ஆதரவு எம்எல்ஏக்கள்கிட்ட பேசியிருக்காரு. இதை தாண்டி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு, கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் வந்து அந்த அம்மாவும் அந்த ஆளும் வந்து நான் சிக்கிடுவேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அம்மா அப்படின்னு சொன்னது வந்து சசிகலாவையும், அந்த ஆள் அப்படின்னு சொன்னது வந்து ஓபிஎஸ்ஸையும் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இவர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, கொடநாடு கொலை வழக்கில் எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா வந்து குற்றவாளி சயான் கூட வந்து எடப்பாடி பழனிசாமி பேரை தான் சொல்லியிருக்காரு. அதை தாண்டி பார்த்திங்கன்னா சேலம் இளங்கோவனை வந்து குற்றவாளிகள் எல்லாருமே வந்து அவர் கூட பேசின ஆடியோ எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஆடியோலாம் சமீப காலமாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்படி எல்லாமே வந்து எடப்பாடியோட வலதுகரம் இடதுகரம், எடப்பாடி சுத்து வட்டாரம் எல்லாமே வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. எடப்பாடிகிட்ட மட்டும்தான் இன்னும் விசாரணை பண்ணலை. ஏன்னா சசிகலாட்டையும் விசாரணை பண்ணிட்டாங்க. அதே போல் வந்து ஜெயலலிதாட்ட டிரைவராக இருந்த மன்னார்குடியில் இருந்த ஒரு டிரைவர்கிட்டையும் வந்து நேற்று விசாரணை பண்ணியிருக்காங்க. இப்படி தொடர்ந்து விசாரணை பண்ணி கடைசியாக வந்து தான் எடப்பாடிகிட்ட போவாங்க. அது வரைக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி ஃப்ரீயாக தான் சுற்றிட்டு இருப்பார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, எனக்கும் அந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் அது என்னைய வந்து குற்றஞ்சாட்டிக்கிட்டே இருக்காங்க, திரும்பவும் அவங்க சைடே திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்ஸுக்குமே வந்து அந்த குற்றச்சில வந்து சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பேசியிருக்காரு. அதனால் யாரும் கவலையே பட வேணாம், தொண்டர்கள் வந்து என் பக்கத்து இருக்கிறாங்க, அதே எம்எல்ஏக்களும் என் பக்கத்து இருக்கீங்க, நிர்வாகிகளும் என் பக்கத்து இருக்கீங்க, எல்லாருமே இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும், பயப்படவே வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிருப்தியில் இருந்த எம்எல்ஏக்கள் சில பேரை வந்து சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்கள அதிருப்தியில் இப்போ எம்எல்ஏக்கள் ஆகிட்டுருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள வந்து அப்படியே தக்க வைக்கிறது வந்து ஒரு சாமானிய விஷயமே கிடையாது. அது தொடர்ந்து அவங்கள தக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் அதிருப்தியில் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க எதிர்பார்ப்போடு தான் அங்கே எடப்பாடி கூட போயிருக்காங்க. எடப்பாடியும் அதுக்கு தகுந்த மாதிரி தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும். அவரால் எவ்வளோ மாதத்துக்கு தீனி போட முடியும்னு தெரியல. ஏன்னா இந்த அதிமுக தலைமை அலுவலகத்தை வந்து சீல் எடுக்கிறது வந்து
அவ்வளோ சாமானியமாக கிடையாது. ஏன்னா இப்போயே நீதிமன்றம் வந்து தமிழக அரசுகிட்ட கேட்டிருக்காங்க, தமிழக அரசு வந்து அந்த சைடு பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குது, இவங்க திரும்பவும் பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அடிதடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி வந்து அவகாசமும் கேட்டிருக்காங்க, நிறைய வீடியோக்கள் அந்த பகுதியில் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் நிறையா எடுத்திருக்காங்க. நேற்று கூட ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, அதில் எடப்பாடி தரப்பு வந்து அங்கே கட்டடத்துக்கு கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருந்த செங்கல் கல் எல்லாத்தையும் வந்து அவங்க எடுத்து ஒரு பால் பாக்கெட்டு டப்பா, ஒரு பிளாஸ்டிக் டப்பா, பெரிய டப்பா, அதில் அள்ளி அள்ளி போட்டு போட்டு தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்டு அதை எடுத்து எடுத்து அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து இப்போ சமீபத்தில் வந்திருக்கு, இன்றைக்கி வந்திருக்கு. இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாத்தையுமே வந்து நீதிமன்றத்தில் காவல்துறை சமர்ப்பிக்கும் போது இந்த அவ்வளோ சிலோகத்தில் வந்து தலைமை அலுவலகத்தை சீல் எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் வரும். இந்த மாதிரி சூழ்நிலையில் எடப்பாடி வந்து என்ன செய்ய போகிறாரு, ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறாரு, ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி இவர் கட்சியில் இல்லை அவர் கட்சியில் இல்லை நிப்பாட்டிக்கிட்டே இருக்க போகிறாங்க, இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எடப்பாடி தரப்பில் வந்து அதிருப்தியாக சில எம்எல்ஏக்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்க, நிதானமாக ஓபிஎஸ்ஸை சமாதானப்படுத்தி கொஞ்சம் பொறுமையாக வந்து நீங்கள் வந்து இடைக்கால பொதுச்செயலாளராக ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ வந்திருக்கு. அது தகுந்தாப்பில் நேற்று பார்த்தீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர் ஒருத்தர் போய் ஓபிஎஸ்கிட்ட போய் சேர்ந்துருக்கிறாரு. சேர்ந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு, என் கையெழுத்தே இல்லை, நான் கையெழுத்தே போடலை, அவங்களே என் கையெழுத்தை போட்டு கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடும், ஏன்னா இதை வச்சே அவங்க வந்து எல்லாமே பொய் கையெழுத்து அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். அதனால் வந்து எடப்பாடிக்கு மேலும் மேலும் சிக்கல் அதிகமாகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.